புரட்டா சீசனிகிழமைனாலே நம்ம பெருமாள் ஐயாவுக்கு ரொம்ப விசேஷம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. சில பேர் தலையல்னு சொல்லி போட்டு சாமி கும்பிடுவாங்க, சில பேர் வேறு வேறு மாதிரி சாமி கும்பிடுவாங்க, சில பேர் கோயிலில் மட்டும் போய் சாமி கும்பிட்டுவாங்க. எப்போதுமே நான் இங்கே கையும் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து சும்மா தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி நான் எப்போதுமே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கண்டிப்பாக எது செய்கிறமோ இல்லையோ கீரை பொரியல் பண்ணி நான் சாமி கும்பிடுவேன். ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே எப்போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எது இருக்கோ இல்லையோ முருங்கைக்கீரை கண்டிப்பாக செஞ்சு சாமி கும்பிடுவேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேனு சொல்லிட்டு வடை செஞ்சுருந்தேன். வடை, பாயாசம், தயிர், வாழைப்பழம் வாங்கி வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டாச்சு. இன்றைக்கி இந்த பாருங்க கீரை பொரியல். எப்போதுமே கீரை பொரியல் எப்படி தான் செஞ்சாலுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும். இந்த நம்ம சாமி கும்பிட்ற நாட்களில் மட்டும் நான் செஞ்சேன்னா அப்படி தான் இருக்கும். அப்போவே நான் வந்து சரி ஓகே நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். ஏதாவது கொஞ்சம் சொதப்பினா கூட அவ்வளோதான், மனசு சுத்தமாகவே நல்லா இருக்காது, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்னென்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா வந்துருச்சு, நம்ம என்ன செஞ்சாலுமே நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்பவே மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகே நம்மளோட இதை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்குமே அந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. வெளியில் நிலவாசல்ல குலதெய்வத்துக்கு எப்போதுமே அதை தான் நான் பண்ணுவேன், விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து விளக்கேற்றிருந்தேன். உள்ளே விளக்கேற்றிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேன். இந்த பெருமாளையா விக்கிரகம் வந்து நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் நம்ம சரி நம்ம பூஜை ரூமில் ஒன்றுனா வாங்கிக்கலாம், நான் பெருசாக முன்னாடிலாம் எதுவும் வாங்கலை, சரி இப்போ ஒன்றுனா நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். விநாயகர், பெருமாள், லட்சுமி, சரஸ்வதி, முருகர் எல்லாமே நான் இப்போ தான் ஒன்றுனா வாங்கிட்டு வந்திருந்தேன். இவங்கள இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆன்டிக் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1800 ரூபாய். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டுக்கு வரணுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. வாங்கிட்டு கூட ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேணான்ட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். இல்லை பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் திரும்ப வாங்கிக்கிட்டேன். அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. சரி பெருமாள் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம தனியாக எதுவும் வைக்கல, வைக்கலாமா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு 2 மனசோடே தான் வாங்கிட்டு வந்தேன். கடவுள் தானே நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. பாருங்க அவ்வளோ அழகு, அவ்வளோ வெயிட்டாக இருக்கார், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பூஜை ரூமே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் ஐயாவை. நான் சில விஷயங்களுக்கெலாம் அவர் முன்னாடி அழுதுனா என்னை அழுகவே விட மாட்டார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சவர். இந்த பாருங்கள் இந்த விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி எல்லாமே நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ தான் ஒரு 10 நாள் இருக்கும் நான் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக எதையும் வீடியோ போடலை. சரி இன்றைக்கி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. புரட்டாசி சனிக்கிழமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.